மாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏகழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்வா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாயண்ணாழ்வானே நிகரிலமரர் முனிக் கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னில்லாவடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதூரக் கதீக்ஷே ஸ்ருசிரி விதி தீப்தே பிரம்மணி சேமுஷி பக்தி ரூபா எம்பருமானாலே மயர்வரம் அதிலும் முருளப்பெற்ற ஆழ்வார்கள் அவன் எழுந்தருளி இருக்கின்ற திருத்தலங்கள் தோறும் அவனை மங்களாசாசனம் செய்து அற்புதமான பாசுரங்களை எல்லாம் அருளியுள்ளார்கள் அப்படி ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலங்கள் மட்டுமே திவ்ய தேசங்கள் என்ற பெருமையை பெறுகின்றன அப்படிப்பட்ட திவ்ய தேசங்களுக்குள்ளே தனிச்சிறப்பு வாய்ந்த திருவேங்கடம் என்கின்ற திவ்ய தேசத்தை பற்றி ஆழ்வார்களோடு செய்த பாசுரங்களை எல்லாம் திவ்ய பிரபந்தத்தில் திருவேங்கடம் என்ற நிகழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து அனுபவித்து வருகின்றோம் கடைசி ஆழ்வாரான திருமங்கி ஆழ்வார் அவர் அருளி செய்த கடைசி திவ்ய பிரபந்தமான திருநெடுந்தாண்டகம் என்கின்ற திவ்ய பிரபந்தத்திலே அவருடைய அனுபவம் எப்படி அமைந்திருக்கிறது என்று நாம் இன்று பார்க்கிறோம் அவர் அருளி செய்த பெரிய திருமொழியிலே ஒவ்வொரு பத்திலேயும் திருவேங்கடமுடையானுடைய அனுபவம் அவருக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது முதல் பத்து தொடங்கி பதினோராம் பத்து வரை அத்தனை பத்துகளிலேயும் திருவேங்கடமுடையானை அனுபவித்தார் அதற்கு அடுத்தபடியாக திருக்குறுந்தாண்டகம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலேயும் அவர் திருமலை ஒருமையானை என்று அந்த எம்பெருமானை அனுபவித்தார் அதற்கு பிறகு அவர் சிறிய திருமடலிலே அது ஷீரார் திருவேங்கடமே என்றும் பெரிய திருமடலிலே அவனை மின்னி மழைதவழும் வேங்கடத்தம் வித்தகனை என்றும் அந்த திவ்ய பிரபந்தங்களிலேயும் அனுபவித்தார் திருநெடுந்தாண்டகத்திலே அவர் மூன்று பாசுரங்களிலே திருவேங்கடமுடையானை அனுபவிக்கின்றார் ஆனால் அதிலே இரண்டு பாசுரங்களிலே நேரடியாக திருவேங்கடம் என்ற சொல்லை பயன்படுத்தாமல் வேறு சொற்களை பயன்படுத்தி அவனை மறைமுகமாக அனுபவிக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் அதிலே ஒரு பாசுரம் அந்த பாசுரத்திலே பல திவிதேசங்களை சேர்த்து அனுபவிக்கிறார் திருவேங்கடமுடையானை மட்டுமல்ல காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய அத்தனை திபிதேசங்களையும் சேர்த்து ஒரே பாசுரத்தில் அனுபவிக்கிறார் திருந்தாண்டகத்திலே அது ஒன்பதாவது பாசுரம் அதிலே திருவேங்கடமுடையானையும் சேர்த்து அனுபவிக்கிறார் நீரகத்தாய் நடுவரையின் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய் ஒன் துறைநீர் உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தம் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கள்வா காமருபூங் காவிரியின் தென்பால்மன் பேரகத்தாய் பேராதியன் நெஞ்சினுள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே திருநடந்தாண்டகத்திலே எட்டாவது பாசுரம் இது இதில் நீரகத்தாய் என்று முதலிலே திருநீரகம் என்ற திவிதேசத்தைச் சொன்னவர் அடுத்தபடியாக நெடுவறையின் நுச்சி மேலாய் நீண்ட மலை மீது எழுந்தொழு இருப்பவனே என்று அவனை சொல்லுகின்றார் அது இந்த திருவேங்கட மலையைத்தான் குறிக்கிறது என்று நன்றாக ஸ்பஷ்டமாகவே பெரியவா சான்பிளை வியாக்கியானத்திலே காட்டி அருளுகின்றார் ஒரு உயர்ந்த மலை மீது அவன் எழுந்தொழுக்கிற இடம் என்றால் அது திருவேங்கட மலைதானே ஆனால் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது விதேசங்களை எல்லாம் இவர் சொல்லி இருக்கிறபடியினாலே இதையும் கூட நாம் ஏன் அத்திகிரி தேவராஜ பெருமாள் என்று கொண்டாடப்பெறுகின்ற வரதராஜன் தேவப்பெருமாள் அவனை சொல்லுகிறது என்று கொண்டு விடக்கூடாது அவனும் கூட மலை மேலே தான எழுந்துள்ளான் அத்திகிரி மலை மேலே தான எழுந்துள்ள ஆகையினாலே நெடுவரையின் உச்சி மேலா என்பது தேவப்பெருமாளை குறிக்கிறது என்று சொல்லிவிடலாம் ஆனால் பெரியவாச்சான்பிள்ளை அப்படி வியாக்கியானம் அருளி செய்யவில்லை அவர் நெடுவரையின் உச்சி மேலா என்பது திருவேங்கடமலை ஆணை குறிக்கிறது என்று தான் அருளி செய்கிறார் ஒருவேளை நெடுவரை என்று சொல்லி இருக்கின்றபடியினாலே அது நீண்ட உயர்ந்த மலை என்று சொல்லுகின்றோம் அது திருவேங்கடமலை அளவு இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அத்திகிரி மலை அது மிக உயர்ந்த மலை என்று நாம் கொள்ள முடியாத ஆகையினாலே அந்த திவிதேசத்தை அவள் அருளி செய்யவில்லையோ என்னமோ அப்படித்தான் நாம் சமாதானம் அடைய வேண்டி இருக்கிறது ஆனாலும் இந்த பாசுரத்தில் அப்படி நடுவரையின் உச்சி மேலாய் என்று அவனை திருவேங்கடமுடையானை அனுபவித்தவர் அதற்கு மேலே நிலாத்திங்கள் துண்டத்தாய் என்று நிலாத்திங்கள் துண்டம் என்கிறது விதேசம் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் என்று திருக்கட்சியிலே இருக்கக்கூடிய ஊரகம் என்கிறது விதேசம் ஊரகத்தாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தம் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கள்வா காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் இது திருப்பேர் நகர் என்கிற திவ்ய தேசம் அது அது சோழ நாட்டு திவ்ய தேசங்களிலே வரும் ஆ இப்படி நீ எப்பொழுதும் பேராது என் நெஞ்சின் உள்ளாய் எப்பொழுதும் என்னுடைய நெஞ்சக்குள்ளேயே எழுந்து கொள்ளிருக்கிறான் என்னால் அவன் யார் என்றால் கலிகன்றி உள்ளத்தின் உள்ளே உள்ளவன் யார் என்றால் வெள்ளத்தான் வேங்கடத்தான் என்று கீழேயே அவர் அருள் செய்திருக்கிறபடியினாலே இங்கே நடுவரையின் உச்சி மேலாய் என்று சொன்ன திருவேங்கடமுடையானைத்தான் அவர் பேராது என் நெஞ்சின் உள்ளாய் என்று அருள் செய்கிறார் என்றே நாம் கொள்ளும்படியாக மிகவும் அற்புதமாக இந்த பாசுரத்திலே திருவேங்கடமுடையானை அனுபவித்தார் இதே போல இந்த திருநெடுந்தாண்டகம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலேயே மற்றொரு பாசுரம் அது அந்த பாசுரத்திலே அவனை பனிவரையின் உச்சியாய் என்று அவனை கொண்டாடுகின்றார் பனிவரையின் உச்சியை பனிவரை என்னால் நன்றாக குளிர்ந்த மலை என்று பனிவரை அதனுடைய உச்சி என்னால் அது யார் அது திருவேங்கடமுடையான் தானே அங்கேயும் கூட பெரியவாச்சான் பிள்ளை பனிவரையின் உச்சியாய் என்றால் திருவேங்கடமுடையான் காட்டுகிறார் அந்த பாசுரத்தையும் பார்ப்போம் பங்கத்தால் மாமணி வந்துந்து முன்னீர் மல்லையாய் மதில் கச்சி ஊராய் பேராய் கொங்கத்தார் வளங்கொன்னை அலங்கல் மார்வன் குலவரையன் மடப்பாவை இடப்பால் கொண்டான் பங்கத்தாய் பார்க்கடலாய் பாரின் மேலாய் பனிவரையின் உச்சியாய் பவளவண்ணாம் எங்குத்தாய் எம்பெருமான் உன்னை நாடி ஏழையேன் இங்கனமே உழிதருகேனே வங்கத்தால் மாமணி வந்து உந்து முன்னீர் மல்லை கப்பல்கள் கப்பல்களெல்லாம் வந்து அப்படி முத்துக்களையும் ரத்தனங்களையும் கொட்டி செல்லுகிறதாம் அப்படிப்பட்ட ஒரு கடற்கரையில் இருக்கிற திவிதேசம்தான் அது திருக்கடல் மல்லை என்கிற திவிதேசம் அதையே சொல்லுகிறார் என்றே கொள்ளலாம் இங்கே மதில் கட்சி ஊராய் பேராய் என்னும் கட்சியிலே இருப்பவன் பேரனால் திருப்பேர் நகரிலே எழுந்தொழு இருப்பவன் என்று இப்படி பல பல திப்தேசங்களை எல்லாம் அவர் அருளி செய்து கொண்டே வருகின்ற பொழுது பனிவரையின் உச்சியாய் என்று பனிவரையின் உச்சி என்றால் அதுதான் திருவேங்கடமலை என்று இங்கே வியாக்கியானத்திலே காட்டுகின்றார் ஆகா இது திருநந்தாண்டகத்திலே நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக திருவேங்கடமுடையானை பற்றி திருமங்கி ஆழ்வாரர் ஒளி செய்த இரண்டாவது பாசுரம் என்று நாம் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட எம்பெருமானை எங்குத்தா எம்பெருமான் உன்னை நாடி ஏழையேன் இப்படி இங்கனம் ஒழிதருகிறேனே இப்படி உன்னை நான் தேடிக்கொண்டு இப்படி துன்பப்படுகிறேனே நீ எனக்கு வந்து அருள் செய்ய வேண்டாமா என்று இப்படி பிரார்த்திப்பதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது இது திருடந்தாண்டகத்திலே திருவேங்கடமுடையானை பற்றின இன்னொரு பாசுரம் இரண்டாவது பாசுரம் அடுத்தபடியாக திருவேங்கடமுடையானை நேரடியாகவே அப்படி ஒரு பாசுரத்திலே அருள் செய்கிறார் அது மற்றொரு பாசுரம் அது அந்த பாசுரத்திலே திருவேங்கடமுடையான் எப்படி எப்படிப்பட்டவன் என்றால் அவன் வட திருவேங்கடம் மேயம் மைந்தா எண்ணம் என்று அதாவது திருத்தாயார் பாசுரமாக அமைந்திருக்கிறது நாயக்கியானவள் பரகால நாயக்கியானவள் எப்பொழுதும் அந்த எம்பெருமானையே வாய்வருவி கொண்டிருக்கிறாள் அப்படி வாய் வருவுகின்ற பொழுதோ அந்த எம்பெருமான் எழுந்தருளில் உள்ள பல பல திவ்யதேசங்களை சொல்லி அப்படிப்பட்ட திவ்ய தேசங்களிலே எழுந்துள்ள இருக்கின்ற எம்பெருமானே என்று இவள் சொல்லுகிறாள் என்று தாயார் தன்னுடைய மகளான பரகால நாய்க்கியை பற்றி கூறுகின்ற பாசுரம் அது அதிலே இப்படிப்பட்ட ஒரு பாசுரம் கண்ணு மேய்த்து இனி துகந்த காளா எண்ணம் கடிபொழில் ஜூழ் கணபுரத்தென் கனியே எண்ணம் மன்ன மரக்கூத்தாடி மகிழ்ந்தா எண்ணம் வட திருவேங்கடம் மேயமைந்தா எண்ணம் வெண்ணசுர குலங்களைந்த வேந்தே எண்ணம் விரிபொழில் சூழ் திருநறையூர் நின்னா எண்ணம் துண்ணுகுழல் குழல் துணையே எண்ணம் துணை முலைமேல் துளிசோர சோறுகின்னாளே பரகால நாயக்கி எம்பெருமானுடைய சரித்திரங்களையெல்லாம் எல்லாம் சொல்லுகிறாள் அதாவது விபாவதாரத்திலே அவன் செய்த செயல்கள் எவை உண்டோ அதையெல்லாம் சொல்லுகிறாள் பறக்கால நாயக்கி அப்படி விபவாவதார செயல்களை சொல்லுகின்ற பொழுது கூடவே அர்ச்சாவதாரத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறாள் இதை மிக அழகாக பிரிவாச்சான் பிள்ளை அற்புதமாக ஒரு வார்த்தை சாதிக்கிறார் ராஜகுமாரர்களுக்கு பிடிதோறும் நெய்வார்ப்பாரைப் போலே இவருக்கு அடிதோறும் அர்ச்சாவதாரம் வேணுமாயித்து என்று சொல்லுகின்றார் அதாவது மிகவும் உயர்ந்த ராஜகுலத்திலே பிறந்தவர்கள் அவர்கள் உணவு உண்ணும் பொழுது ஒவ்வொரு பிடிக்கும் தனித்தனியாக நெய் சேர்ப்பார்களாம் அந்த நெய் இல்லை என்றால் அவர்களுக்கு உணவு உள்ளே இறங்காதாம் அதுபோல திருமங்கை ஆழ்வாருக்கு ஒவ்வொரு அடியிலேயும் அந்த நெய் போல் இனியதான அர்ச்சாவதார அனுபவம் வேண்டும் அல்லவா ஆகினாலே இவர் விவாவதாரத்தோடு அர்ச்சாவதாரத்தையும் சேர்த்து சேர்த்து அனுபவிக்கிறார் என்று இப்படி மிகவும் சுவையாக பெரியவாச்சான்பள்ளை காட்டுகிறார் அதை கன்று மேய்த்து இனி துகந்த காளாய் என்று கன்றுகளையெல்லாம் மேய்க்கின்றான் எம்பெருமான் என்று கிருஷ்ணாவதாரத்தை சொன்னவர் உடனே அடுத்த வரியிலே கணபுரத்தன் கனியே கடிபொழில் சூழ் கணபுரத்தென் கனியே என்னும் கண்ணு மேய்த்தவன் ஒரு பொழிலே நுழைந்தான் அதுதான் திருக்கண்ணபுரம் என்று கூட சுவையாக வியாக்கியானத்திலே காட்டுகின்றார் ஆக இது திருக்கண்ணபுரத்தை ஆயிற்று அடுத்தபடியாக மன்று அமரக்கூத்தாடி மகிழ்ந்தா என்னும் என்று அந்த மன்றமானது நன்றாக அப்படி விளங்கும்படியாக அங்கே குடக்கூத்து ஆடினானாம் கண்ணபிரான் என்று அவன் குடக்கூத்து ஆடின அந்த மன்றத்தை கொண்டாடுகின்றார் மன்றம் என்றால் ஒரு நார்ச்சந்தியில இருக்கக்கூடிய எல்லோரும் பார்க்கும்படியான ஒரு இடமாம் அதற்குத்தான் மன்று அல்லது மன்றம் என்று பெயராம் அதைத்தான் திருமங்கி ஆழ்வார் இங்கே மன்று அமரக்கூத்தாடி மகிழ்ந்தாய் என்று சொன்னவர் அப்படிப்பட்டவன் இப்பொழுது எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் வட திருவேன் என்னும் என்று திருவேங்கடமலையிலே எழுந்தவுள் இருக்கிறான் ஆஹா அவன் மேய்த்தவன் திருக்கண்ணபுரத்திலே மன்றமர கூத்தாடினவன் அவன் எங்கே என்றால் திருவேங்கடமலையிலே என்று அருளி செய்கிறார் கீழே கூட திருமங்கை ஆழ்வார் தம்முடைய நெஞ்சை அந்த எம்பருமானுக்கு நீ அடிமை தொழில் பூண்டாயே என்று அவர் சொன்ன பொழுது என்னவென்று சொன்னார் வேங்கடத்தாடு கூத்தனுக்கு இன்றடிமை தொழில் பூண்டாயே என்று திருவேங்கடமலையிலே எழுந்தவள் இருப்பவனாய் ஆடு கூத்தன் என்று அவனை சொன்னார் அல்லவா கூத்தாடினவன் என்று சொன்னார் அல்லவா அதை இங்கே மறுபடியும் நான் நினைவு கொள்ளும்படியாக மன்றமரக் கூத்தாடி மகிழ்ந்தாய் அப்படிப்பட்டவன் எங்கே இருக்கிறான் என்றால் வட மேயமைந்தா என்று திருவேங்கடமுறையிலே எழுந்திருக்கின்ற எம்பெருமானே என்று என் மகள் வாய் வருகிறாள் என்று மேலே இன்னும் சொல்லுகிறாள் என்ன சொன்னார் அப்படியே எம்பெருமான் எப்படி எல்லாம் இருந்தான் அதற்கு மேலே வென்றசுரர் குலம் களைந்த வேந்தே என்னும் என்று அசுரர்களுடைய குலத்தை எல்லாம் வேரோடு களைந்தவன் என்று சொன்னவள் உடனே விரிபொழில் சூழ் திருநரையூர் நின்றா என்னும் என்று திருநரையூரிலே எழுந்தவள் இருக்கிறான் துன்று குழல் துணையே என்று மிகவும் கரிய குழலை உடைய துணையானவனே எனக்கு என்று அவனை சொல்லி என்று துணை முலைமேல் துளிசோரச் சோர்கின்றாள் தன்னுடைய முலைமேலே கண்ணீர் விழும்படியாக இப்படி கங்கலும் பகலும் கண்டுயிலறியாள் கண்ணனீர் கைகளால் இறைக்கும் என்கின்ற நிலையை என்னுடைய மகள் அடைந்து விட்டாள் என்று அப்படி சொல்லுகிற பொழுதோ அந்த திவிதேசங்களை எல்லாம் சொல்லி வருகிற அடைவிலே அந்த வட திருவேங்கடம் மேயம் ஐந்தா என்று திருவேங்கடமலையை இந்த திருநெடுந்தாண்டகத்திலேயும் திருமங்கி ஆழ்வார் அனுபவித்திருக்கிறார் ஆக இப்படி திருமங்கி ஆழ்வாருடைய ஆறு திவ்ய பிரபந்தங்களிலே ஐந்து திவ்ய பிரபந்தங்களிலே திருவேங்கடமுடையானுடைய அனுபவம் இவருக்கு திருமங்கி ஆழ்வாருக்கு தொடர்ந்து வருகிறது என்று நாம் பார்க்கிறோம் அதிலேயும் முதல் திவ்ய பிரபந்தமான பெரிய திருமொழியிலே ஒவ்வொரு பத்திலேயும் விடாமல் திருவேங்கடமுடையானை அனுபவித்து வந்தவர் மற்ற திவ்ய பிரபந்தங்களிலே குறைந்து ஒரு பாசுரத்திலே ஆவது என்று சொல்லும்படியாக அது திருக்குறுந்தாண்டகம் அடுத்தபடியாக சிறிய திருமடல் பெரிய திருமடல் இங்கே திருநடந்தாண்டகம் என்று அத்தனை திவ்ய பிரபந்தங்களிலேயும் திருமங்கை ஆழ்வார் அப்படி திருவேங்கடமுடையானை அனுபவித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் இதோடு இந்த திருமங்கை ஆழ்வாருடைய அனுபவம் திருவேங்கடமுடையான அனுபவம் நிறைவு பெறுகிறது இருந்தாலும் தொடர்ந்து ஆழ்வார்கள் எப்படி அந்த எம்பெருமானை அனுபவித்தார்கள் என்பதை ஒரு தொகுப்புறையாகப் பார்த்து அடுத்த நிகழ்ச்சியிலே இந்த திவ்ய பிரபந்தத்தில் திருவேங்கடம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமான்சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்